நண்பர் சரத்பாபு அவர்களுடைய சிரிக்காத முகத்தை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். நான் அவரை சந்திக்கும் போதெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு சிரிப்பு, ஒரு பூரித்த முகம். செந்தாழும் பூவில் வந்தாழும் தென்றல் என் மீது மோதுதமான்ற அந்த பாட்டே இவருடைய புன்னகையை பார்த்து தான் எழுதியிருப்பாங்களோன்ற அளவுக்கு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிற ஒரு மனிதர். சுகாசினி சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் எப்போவுமே எக்ஸசைஸ் பண்ணுறதோ டயட்டோ அது எல்லாமே சரியாக இருந்தும் கூட உடல்நிலை பாதிக்கப்படுறதுங்கிறது வயசாக வயசாக அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இருந்தால் கூட நம்ம அப்பப்போ உடலை செக் பண்ணிக்கணுங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. சரத்பாபுடைய மரண செய்தி நமக்கு இப்போ தான் வருது. ஆனால் சில யூடியூப் சேனல்ஸ் மூலமாக போன மாதமே நம்ம சில பேர் அந்த மாதிரி முன்கூட்டியே கொண்டுடுறோம். அந்த மாதிரி சில செய்திகள் ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செய்திகள். உடனே அவங்க வீட்டிலேருந்து அதுக்கு மறுப்பு சொல்ல வேண்டிய அளவுக்கு ஒரு கட்டாயம் வருது. ஃப்யூச்சர்லையாவது இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூஸை எப்போ தேவையோ அல்லது சரியாக ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு போடுறது மூலமாக நல்லது. ஏன்னா என்னை பற்றின ஒரு செய்தி கூட வந்திருக்கும். அந்த மாதிரி எதுக்காகவோ அதை வந்து அந்த சேனலை ரன் பண்ணுங்கிறதுக்காக தவறான செய்திகளை பதிவு செய்வேன்னா அது அந்த குடும்பத்தை எவ்வளோ பாதிக்கும், சம்மந்தப்பட்டவங்களை எவ்வளோ பாதிக்குங்கிறது நம்ம கண்டனம் தெரிவிக்கிறதோ அல்லது வருத்தம் தெரிவிக்கிறது மீறி இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நம்ம சரி பண்ணிக்கணும். நமக்குள்ளேயே ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிக்கிட்டு சரி பண்ணிக்கணுங்கிறது இந்த நேரத்தில் எனக்கு தோன்ற ஒரு விஷயம். அவர் ஒரு சிறப்பான வாழ்க்கை, எல்லாராலையும் ரொம்ப மதிக்கப்படுற, ரசிக்கக்கூடிய, அன்பாக பழகிற ஒரு மனிதர். அவருடைய மறைவு நிச்சயமாக மனசுக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும்.